லியான் என்றால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சாப அழைப்பு கொடுப்பது, சாபம் கேட்டு பிரார்த்தனை செய்வது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது விபச்சார குற்றம் சாட்டுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இன்று தமிழக தஅவா களத்திலே இது சர்வசாதாரண ஒன்றாக மாறிவிட்டதே நாம் அனுசெய்கின்றோம், பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுவதாக இருந்தால் இரண்டு விதமான குற்றச்சாட்டுக்கள் அந்த மனிதன் மீது போட்டுவிட்டால் சமூகத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கை அழித்துவிடலாம், சமூகத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை உடைத்து விடலாம். அந்த ரெண்டு விதமான குற்றச்சாட்டு என்ன என்று பார்த்தால், ஒன்று பண மோசடி குற்றச்சாட்டு, இன்னொன்று பெண் தொடர்பான குற்றச்சாட்டு. இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளையும் இன்றைக்கு தமிழுலக தஅவா களத்திலே ஒருவர் இன்னொருவர் மீது அதிகமாக செய்து வருவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாவம் என்று சொன்னால், ஹதுஃப் அதாவது விபச்சார குற்றச்சாட்டுக்கு இஸ்லாத்தில் அரபியில் ஹதுஃப் என்று சொல்லுவார்கள். ஹதுஃப் என்றால் ஒரு பத்தினித்தனமான ஒரு ஆணின் மீது பெண்ணின் மீது அவர் ஒழுக்கம் கெட்டவள் என்று, ஒழுக்கம் கெட்டவன் என்று அவதூறு பரப்புவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இஜ்தனிபு சப்அ மூபிகாத், அழித்தொழிக்கும் ஏழு பெரும்பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். காலு யா ரசூலல்லா வமாஹுன்ன, அல்லாஹுவின் தூதரவர்களை அந்த ஏழு பெரும்பாவங்கள் என்ன என்று நபித்தோழர்கள் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு இணை வைப்பது, வஸ்ஸிஹர் சூனியம் செய்வது, வகத்துலு நஃப்ஸுல்லதி நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமான முறையிலே ஒரு மனிதனை கொலை செய்வது, வஅக்குலு ரிபா வட்டியை சாப்பிடுவது, வஅக்குலு மாலில் யதீம் அநாதைகளுடைய பொருட்களை சாப்பிடுவது, வத்தவல்லி யௌம ஸஹஃப் போரிலே புறமுதுகு காட்டி ஓடுவது, வகதுஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், அபலையான பத்தினித்தனமான பெண்கள் மீது அவதூறு சொல்லுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு காரியங்களை எண்ணிவிட்டு ஏழாவதாக சொல்றாங்க, வகதுஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், பத்தினித்தனமான அபலை பெண்களின் மீது இட்டு கட்டுவது, அவர்கள் மீது பொய்யை புனைந்துரைப்பது, இவள் ஒழுக்கம் கட்டவள் நடத்தை கட்டவள் என்று விபச்சார குற்றச்சாட்டை சுமத்துவது, இது ஏழு பெரும்பாவங்களில் ஒரு பாவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் 2766வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லீமில் 89வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பத்தினித்தனமான பெண்கள் மீது அவதூறு கூறினால் சாட்சியங்களை கொண்டு அந்த அவதூறு நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படி நிரூபிக்க இல்லை என்றால் அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக இஸ்லாம் என்ன செய்கின்றது, பார்க்கின்றது. அல்லாஹு தஆலா 24வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்திலே சொல்கின்றான், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத், யார் நல்ல பத்தினி பெண்கள் மீது, அபலை பெண்களின் மீது, மூமினான பத்தினித்தனமான பெண்களின் மீது அவதூறுகளை பரப்புகின்றார்களோ, அவதூறுகளை வீசுகின்றார்களோ, லுஇனு ஃபித்துன்யா வல்லாஹிரா, லுஇனு ஃபித்துன்யா வல்லாஹிரா, அவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சபிக்கப்பட்டவர்கள், வலஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு மகத்தான கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ யாரெல்லாம் பத்தினி பெண்கள் மீது அவதூறுகளை பரப்புகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் சபிக்கப்பட்டவர்கள்,
மறு உலகத்திலும் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான் தொடர்ந்து, யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வஅய்தீஹிம் வஅர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன். அந்த மறுமை நாளிலே எந்த நாவுகளை கொண்டு இந்த அவதூறுகளை அவர்கள் பரப்பினார்களோ அந்த நாவுகள் இவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். வஅய்தீஹிம், அவர்களுடைய கரங்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். வஅர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தில் பத்தினித்தனமான பெண்களை குறித்து சொல்லப்பட்டாலும் இது அனைவருக்குமே பொருந்தும். பெண்களின் மீது அவதூறு சொன்னாலும், ஆண்களின் மீது விபச்சார குற்றச்சாட்டு சொன்னாலும் அது மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. வெறும் வாயினால் விபச்சார குற்றச்சாட்டு கூறினால் மட்டும் போதாது, அதை நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். யார் இந்த விபச்சார குற்றச்சாட்டை சொல்லுகின்றார்களோ அவர்கள் அதை நிரூபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா 24வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் சொல்றான், வல்லதீன யர்மூனல் முஹ்சனாத், யார் நல்ல பத்தினித்தனமான பெண்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகின்றார்களோ, சும்மலம் யஅது பி அர்பஅத்தி ஷுஹதா, பின்பு 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ. அப்போ ஒரு பெண்ணின் மீது குற்றச்சாட்டை சுமத்துவதாக இருந்தால் குற்றச்சாட்டை சுமத்தியவர் தவிர 4 சாட்சிகள் வேண்டும். குற்றச்சாட்டை சுமத்தியவர் தவிர 4 சாட்சிகள் வேண்டும். குற்றச்சாட்டை சுமத்தியவரோடு சேர்ந்து எத்தனை பேர்? 5 நபர்கள். புரியுதா இல்லையா? சில மக்கள் இந்த வசனத்திற்கு தவறாக விளக்கம் அளிப்பதை பார்க்கின்றோம். அதாவது 4 சாட்சி வேண்டும், 4 சாட்சி வேண்டும் என்று குற்றச்சாட்டை சொல்பவரோடு சேர்த்து சொல்றாங்க. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா, யார் பத்தினித்தனமான பெண்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகின்றார்களோ அவர்கள் சும்மலம் யஅது பி அர்பஅத்தி ஷுஹதா, 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் என்ன தண்டனை தெரியுமா? ஃபஜிலுதூஹும் ஸமானீன ஜல்தத்தன், அவர்களுக்கு 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும். 80 கசையடி மட்டுமல்ல, ஒருவர் அவதூறு பரப்புகின்றார் என்று சொன்னால் அவருக்கு 80 கசையடி இஸ்லாமிய நீதிமன்றத்திலே வழங்கப்படும். வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒருபோதும் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சொத்துக்கு வாரிசுரிமையா, அதாவது வாரிசுரிமை சம்பந்தமாக, அதாவது சொத்துக்கல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சாட்சியாக, அதாவது திருமணம் நடைபெறுகிறது, திருமணத்துக்கு சாட்சிகள் வேண்டும் இல்லையா? அப்ப சாட்சிக்காக இந்த மனிதர் அவதூறு பரப்புறாரா இல்லையா, அந்த மனிதர் சாட்சிக்காக அழைக்கப்படக்கூடாது, அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது நீதிமன்றத்தில். இஸ்லாமிய நீதிமன்றத்திலே இவருடைய சாட்சி எந்த வகையிலும், எந்த விதமான விஷயங்களுக்காகவும் இவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருடைய சாட்சி? அவதூறுகளை பரப்பக்கூடியவருடைய சாட்சி. இவர்கள் தான் பாவிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு சமூகத்தில் நாம பார்க்கிறோம், தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம், ஒரு மனிதனுடைய இமேஜை டேமேஜ் செய்ய வேண்டுமா? உடனே சிலர் கையிலே எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபச்சார குற்றச்சாட்டு. ஒருவரை தனது அமைப்பிலிருந்து வெளியேற்ற வேண்டுமா? ஒருவர் வளர்ந்து வர்றாரு, ஒரு அமைப்பில் நல்ல வளர்ந்து வர்றாருன்னு வைங்க, அவரை அந்த அமைப்பிலிருந்து வெளியேற்ற வேண்டுமா? உடனே என்ன செய்வது? அவர் மீது விபச்சார குற்றச்சாட்டை சுமத்துவது. ஒருவருடைய மக்கள் செல்வாக்கை கெடுக்க வேண்டுமா? அவரின் மீது விபச்சார குற்றச்சாட்டை சொல்வது. அல்லது பண மோசடி செய்து விட்டான் என்று என்ன செய்வது? அவதூறுகளை பரப்புவது. ஒருவரை கொள்கை ரீதியாக எதிர்க்க முடியவில்லையா? மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றார், மக்களை தௌஹீதும் பக்கம் அழைக்கின்றார், ஷிர்க்கிலிருந்து விடுவிக்கின்றார், பிதுஅத்துகளை குறித்து எச்சரிக்கின்றார். அவருடைய பேச்சின் மூலமாக, அவருடைய சொல்லாற்றலின் மூலமாக அதிகமான மக்கள் உண்மையான மார்க்கத்தின் கொள்கையின் பக்கம் திரும்பி வருகின்றார்கள். அப்போ இந்த மனிதரை கொள்கை ரீதியாக எதிர்கொள்ள முடியாது, இந்த மனிதரை கொள்கை ரீதியாக தோற்கடிக்க முடியாது என்ற ஒரு கட்டம் வரும்போது உடனே கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? விபச்சார குற்றச்சாட்டு அல்லது பண மோசடி குற்றச்சாட்டு என்று சமுதாயத்தில்
தொடர்ந்து இந்த செயல்கள் குறிப்பாக தவா களங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு வருவதை நாம் செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் இதில் ஒரு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த குற்றச்சாட்டுகளுக்காக முபாஹலா செய்கின்றார்கள், பகிரங்கமாக முபாஹலா செய்கின்றார்கள். அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறான், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் தவறு செய்துவிட்டால் அல்லது விபச்சாரம் செய்துவிட்டால் அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான்கு சாட்சிகள் இருக்க வேண்டும். அவர்களுடைய ஃபோன் உரையாடலோ அல்லது ஒருவருடைய வீட்டிலே சென்றார், வந்தார், போனார், இதெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படவே மாட்டாது. இன்னும் சொல்ல போனால், ஒரு மனிதர் இன்னொரு பெண்ணோடு விபச்சாரம் செய்ததை நேரடியாக பார்த்தால் கூட, நேரடியாக பார்க்கிறார், இவர் என்ன செய்ய வேண்டும் இந்த விஷயத்தை? இதற்கு இவர் நாலு சாட்சி கொண்டு வரணும். இதை பொதுமக்களுக்கு மத்தியிலே அவர் சொல்வதாக இருந்தால் நான்கு சாட்சியோடு தான் இதை நிரூபிக்க வேண்டும். அல்லாமல் ஃபோன் உரையாடல் அல்லது வீட்டிற்கு போனாங்க வந்தாங்க இதெல்லாம் சாட்சியாகவே ஏற்றுக்கொள்ளப்படாது. நேரடியாக ஒரு விபச்சாரம் செய்வதை பார்த்தாலும் அதை அவர் எல்லாரிடத்திலும் பரப்புவதற்கு அனுமதி இருக்கின்றதா என்றால் அனுமதி கிடையாது, மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்க, நாற்றம் அடிக்கக்கூடிய இது போன்ற குப்பைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, கிளறாங்க. இது போன்ற செய்திகளை எல்லாம் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் இணையதளங்களிலும் ஆதாரம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, பரப்புகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் எருமூனல் முஹ்சனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத், மூமினான பத்தினித்தனமான பெண்கள் மீது அவதூறுகளை பரப்புகின்றார்களோ அவர்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவர்களுக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும். உலாய்க்க ஹுமல் ஃபாசிகூன், இவர்கள்தான் பாவிகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இப்படி அல்லாஹுவால் எச்சரிக்கப்பட்ட உலகத்திலே 80 கசையடி கொடுக்கக்கூடிய ஒரு இந்த தவறை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, இணையதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் பரப்புவதை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். நிறைய மக்களுக்கு இதில் கொஞ்சம் நல்ல லைச்சி டேஸ்ட், அடுத்தவங்களை இந்த விஷயத்தை பற்றி பேசுவது, இதை பற்றி மக்களுக்கு பரப்புறதில் அவ்வளவு ஒரு இனிமையே நாம் இனிமையாக என்ன செய்கிறாங்க, கருதுகிறாங்க. இந்த விஷயங்களை பேசுறது பரப்புறதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒரு பாவியால் தான் இது போன்ற செய்திகளை பரப்ப முடியும், அல்லது இது போன்ற அவதூறுகளை பரப்புபவர்கள் அதனை பரப்பியதிலிருந்து பாவிகளாக மாறிவிடுகின்றார்கள். ஒரு பாவியால் தான் இது போன்ற அவதூறுகளை பரப்ப முடியும், அல்லது இது போன்ற அவதூறுகளை ஒருவன் பரப்பியதிலிருந்து அவன் பாவியாக மாறிவிடுகின்றான் என்று அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமளிக்கதை பார்க்கின்றோம். கணியத்திற்குரிய சகோதர சகோதரர்களே, இப்ப விபச்சாரம் நடப்பதை ஒருவர் பார்க்கிறார், ரெண்டு பேர் பார்க்கிறாங்க, மூன்று பேர் பார்க்கிறாங்க, நான்கு நபர்கள் பார்க்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் முடியாது. பார்த்தவர் ஒருவர் இருக்க கூடுதலாக நான்கு சாட்சிகள் இருக்கணும், மொச்சம் 5 நபர்கள் இருக்கணும். இன்னார் இன்னாரோடு விபச்சாரம் செய்தார் என்று ஒருவர் அதை பார்க்கின்றார், அதற்கு அவர் பார்த்ததாக நான்கு சாட்சிகள் என்ன செய்யணும், இருக்கணும். மொத்தம் 5 நபர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நீதிமன்றத்திலே இந்த குற்றச்சாட்டு அல்லது இந்த விபச்சார குற்றச்சாட்டு கணக்கிலேயே எடுத்து கொள்ளப்பட வேண்டும். புரியுதா இல்லையா? ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக யூகங்களை வைத்து என்ன செய்கிறாங்க, யூகங்கள் இன்னைக்கு நிறைய. அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்ன பஅதுன் இஸ்முன், நிச்சயமாக சில எண்ணங்கள் அது பாவமானது அப்படிங்கிறான். அப்போ யூகங்களை வைத்து, கற்பனைகளை வைத்து என்ன செய்கிறாங்க, கற்பனை உலகத்திலேயே இது போன்ற அவதூறுகளை என்ன செய்கிறாங்க, பரப்புகிறாங்க. அப்போ இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ இந்த அவதூறை பரப்பக்கூடியவர்கள் 10 நபர்கள் பரப்பினாலும் சரி, 100 நபர்கள் பரப்பினாலும் சரி, இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் இதை மாதிரி என்ன செய்கிறது, ஃபேக் ஐடியில் நிறைய பேர் எழுதுறது, விபச்சார குற்றச்சாட்டு, பெண் குற்றச்சாட்டு, பண மோசடி குற்றச்சாட்டு, என்ன செய்யறது, ஃபேஸ்புக்கில் இணையதளங்களில் வாட்ஸ்அப்பில் எழுதுறது, பரப்புறது. இதை எத்தனை நபர்கள் பரப்புகிறாங்களோ எல்லோருக்கும் 80 கசையடி கொடுக்கணும், எல்லோருக்கும் 80. இது வந்து வெறும் வயலுக்கு வாய்க்கு அவள் கிடைத்ததை போன்று என்ன செய்கிறாங்க, மென்று துப்புகின்றார்கள். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் பார்க்குறாரா, அவர் மேலே என்ன தெரியுமா கடமை, அமைதியாக இருந்து விட வேண்டும். ரெண்டு பேர் பார்க்குறாங்களா, அமைதியாக இருந்து விட வேண்டும்.
மூன்று நபர் பார்க்கிறாங்களா, அமைதியாக இருந்து விட வேண்டும். நாலு நபர் பார்க்கிறாங்களா, அமைதியாக இருந்து விட வேண்டும். இந்த ஒருவர் பார்த்து அதற்கு நான்கு சாட்சிகள் இருந்தால்தான் இஸ்லாமிய குற்றவியல் நீதிமன்றத்திலே, இஸ்லாமிய நீதிமன்றத்திலே அல்லது காலியினுடைய முன்னிலையில் இந்த வழக்கு கொண்டு வரப்பட வேண்டும்.